வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். அன்று இருந்த துவாரம் இன்று மறைந்தது எப்படி? மகாபெரியவா செய்த அதி அற்புத நிகழ்ச்சி ஒன்றை கேளுங்கள். அதை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 1986 வருடம், ஒரு ஏகாதசி ஞாயிற்றுக்கிழமை, காஞ்சி சங்கர மடத்தில் மகாபெரியவா பக்தர்களுக்கு தரிசனம் தந்து கொண்டிருந்தார். ஒரு ஓரத்தில் சுமார் 5 வயது குழந்தையுடன் ஒரு பக்தர் அழுதபடியே நின்று கொண்டிருந்தார். அப்போது மகாபெரியவாளுடன் எப்போதும் கூடவே கைங்கரியம் செய்து கொண்டிருக்கும் சந்திரமௌலி என்பவரும் திருச்சி ஸ்ரீகண்டன் என்பவரும் இருந்தனர். மகாபெரியவா ஸ்ரீகண்டனை அழைத்து, கையில் குழந்தையுடன் ஒருவர் அழுது கொண்டிருக்கிறாரே, ஏன் அழுகிறார் என்று விசாரி என்றார்கள். ஸ்ரீகண்டனும் அவரிடம் சென்று அவரது கவலைக்கான காரணத்தை மகாபெரியவா கேட்டு வர சொன்ன தகவலை தெரிவித்தார். ஐயா, என் கையில் இருப்பது 5 வயது பெண் குழந்தை, உடல்நிலை சரியில்லை. டாக்டரிடம் காண்பித்தேன், குழந்தைக்கு இருதயத்தில் துவாரம் இருக்கிறது, ஆபரேஷன் செய்ய வேண்டும். இருப்பினும் கொஞ்சம் சிரமம்தான் என்று டாக்டர் சொல்லிவிட்டார். ஆபரேஷனுக்கு தேதியும் குறித்தாயிற்று. மகாபெரியவாளிடம் குழந்தையை காண்பித்து அவரிடம் சரணாகதி அடைந்து விட்டால் குழந்தை குணமாகிவிடும் என நம்பி வந்துள்ளேன். ஒருவேளை என் குழந்தைக்கு ஆபத்து என்றால் ஆபரேஷன் செய்து இறப்பதை விட மகாபெரியவாளின் பாதார விந்தங்களை அது அடையட்டுமே என்று கருதுகிறேன் என்றார். இந்த விஷயத்தை ஸ்ரீகண்டன் மகாபெரியவாளிடம் தெரிவித்தார். மகாபெரியவா உடனே குழந்தையை கொண்டு வரும்படி சொன்னார்கள். அந்த குழந்தையை ஆசீர்வதித்தார்கள். அருகிலிருந்த சந்திரமௌலியிடம் ஒரு மாம்பழத்தை கொடுத்து, இதில் சிறு துண்டை நறுக்கி குழந்தைக்கு கொடுக்க சொல், சரியாகிவிடும், ஆபரேஷன் தேவையிராது என்று சொல்லி அந்த பக்தரை ஊருக்கு அனுப்பிவிட்டார்கள். அதன் பின் தன் குழந்தையை டாக்டர் குறிப்பிட்ட நாளில் அழைத்து சென்றார் அந்த குழந்தையின் தந்தை. டாக்டர்கள் குழந்தையை பரிசோதித்த போது ஆச்சரியமடைந்தனர். இருதயத்தில் துவாரமா இந்த குழந்தைக்கா, இல்லையே என்றார்கள். அன்று இருந்த துவாரம் இன்று மறைந்தது எப்படி என்று குழந்தையின் தந்தையிடம் கேட்டார்கள். நடந்ததை விளக்கினார் அந்த தந்தை. டாக்டர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். பின் மகாபெரியவாளிடம் வந்து நடந்ததை சொல்லி மகிழ்ச்சியுடன் ஆசி பெற்று சென்றார்கள். இதன் பின் 1994 மகாபெரியவா முக்தி அடைந்து விட்டார்கள். 2006 ஒரு வெள்ளிக்கிழமை அன்று ஒருவர் ஸ்ரீ மகாபெரியவாளின் அதிஷ்டானத்திற்கு வந்தார். அங்கு பூஜை செய்து கொண்டிருந்த சந்திரமௌலியிடம் திருமண பத்திரிகை ஒன்றை கொடுத்து, மகாபெரியவாளின் அதிஷ்டானத்தில் அதை வைத்து பிரசாதம் தாருங்கள் என கேட்டார். சந்திரமௌலியும் அவருக்கு மாம்பழம் துளசி கற்கண்டு கொடுத்தார். வந்தவர் கண்களில் கண்ணீர். இவர் ஏன் அழுகின்றார்? ஒருவேளை புளிக்கிற மாம்பழத்தை கொடுத்து விட்டோம் என நினைத்து வருத்தப்படுகிறாரோ என சந்திரமௌலி நினைத்து அவரிடமே காரணத்தை கேட்டார். சுவாமி, நினைவிருக்கிறதா, 20 ஆண்டுகளுக்கு முன் உங்களிடம்தான் மகாபெரியவா ஒரு மாம்பழத்தை கொடுத்து இருதய நோயால் பாதிக்கப்பட்ட என் மகளுக்கு கொடுக்க சொல்லி குணமாக்கினார். அந்த குழந்தைக்குத்தான் இப்போது திருமணம். இன்றும் அதே போல் மாம்பழத்தை நீங்கள் தருகிறீர்கள். இதை மகாபெரியவா மீண்டும் உங்கள் மூலம் தரும் பிரசாதம் என்றே நினைக்கிறேன். குழந்தையை ஆசீர்வதியுங்கள் என்றார். வாழும் தெய்வமான மகாபெரியவா நம் அனைவரது மனதிலும் இதயக்கனியாக இன்றும் விளங்குகிறார் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.